ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் இந்த விடலையும் டென்த் சயின்ஸ்லேருந்து ஒரு பத்து கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ பத்துமே தாவரவியல் அதுலேருந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து குளோரோபிளாஸ்ட் என்பது ஃபஸ்ட் ஆப்ஷன் வண்ணக்கணிகம் செகண்ட் ஆப்ஷன் பசுங்கணிகம் தேர்ட் ஆப்ஷன் வெளி கணிகம் ஃபோர்த் option. இவற்றில் ஏதும் இல்லை ஸோ வந்து தாவரங்களில் வந்து கணிகம் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கும் ஸோ இன்னொரு உறுப்புன்னு சொல்லலாம் அது கணிகங்கள் வந்து மொத்தம் மூணு டைப்பாக பிரிச்சுருப்பாங்க என்னென்னா குளோரோ பிளாஸ்டு குரோமோ லியூகோப்ளாஸ்ட் ஸோ அதில் ஒரு டைப்பான குளோரோபிளாஸ்ட் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ குளோரோபிளாஸ்ட்னா என்னதுன்னா பசுங்கணிகம்னு சொல்லுவாங்க ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்போ தாவரங்களில் உள்ள கணிகம் அதோடைய ஒரு டைப் தான் குளோரோப்ளாஸ்ட் குளோரோபிளாஸ்ட்னால் பசுங்கணிகம் அதுவே ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குதா வண்ணக்கணிகம் அதை வந்து எப்படி சொல்வாங்கன்னா குரோமோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ குளோரோப்ளாஸ்ட்னால் பசுங்கணிகம் அதுவே குரோமோப்ளாஸ்ட்னால் வண்ணக்கணிகம் வண்ணக் வந்து என்ன கடலில் இருக்குன்னா சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு இந்த மூணு கடல்லையும் இருக்கும் அப்புறம் மூணாவது உள்ள வெளி கணிகம் அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லியூகோ பிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாறன் கைமா திசுவின் பனி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒளிச்சேர்க்கை செகண்ட் ஆப்ஷன் பாதுகாப்பு தேர்ட் ஆப்ஷன் உறுதித்தன்மை ஃபோர்த் ஆப்ஷன் உணவு சேமித்தல் ஸோ தாவரங்களில் வந்து மொத்தம் ரெண்டு விதமான திசுகள் இருக்கும் செல்கள் எல்லாமே சேர்ந்த தான் திசு ஸோ ரெண்டு டைப்பான திசுகள் இருக்கும் ஒன்று வந்து ஆக்கு திசு இந்த ஆக்கு திசு வந்து என்ன பண்ணணும்னா மேலும் வந்து பகுப்படையும் புதிய வகை செல்களை உருவாக்கும் ரெண்டாவது டைப் வந்து நிலத்து திசு இது வந்து பகுப்படையும் தன்மையை அற்றது புதிய வகை செயல்களை வந்து உருவாக்காது ஸோ இந்த நிலத்து திசுக்கள்லாம் அதுலையும் எக்ஸ்ட்ரா ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ஸோ என்னதுனா எளிய திசு கூட்டு திசு அந்த எளிய திசையில் ஒரு டைப் தான் பாரன்கைமா கைமா அந்த எளிய திசுல வந்து மொத்தம் மூணு டைப் இருக்கும் பாரன் கேமா கோலன் கைமா ஸ்லீரன் கேமா அதில் ஒரு டைப் தான் கேமா இது வந்து என்ன பண்ணுன்னா தாவரங்களில் உணவுப் பொருளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படும் ஸோ பாரங்கே திசுவின் பணி வந்து உணவுப் பொருட்களை சேமித்தல் அப்புறம் இந்த பாறன்கேமா இதில் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ எப்படி கேட்பாங்கன்னா ஏரன் கைமானா என்னது குளோரன் கைமானா என்னதுன்னு கேட்பாங்க ஸோ குளோரன் கைமான என்னதுன்னா இந்த பாரங்கைமான திசுக்கு மேலே சூரிய ஒளி படும்போது அது வந்து ஒளிச்சற்கை புரியக்கூடிய திறனை வந்து அடையும் ஸோ அதை வந்து குளோரன் கைமானு சொல்லுவாங்க அதாவது ஏரன் கைமான என்னதுன்னா இந்த நீரில் வாழக்கூடிய தாவரங்களுடைய திசுக்கள் இந்த பாரங்கைமான திசுக்களில் உள்ள செல்களில் வந்து இடைவெளி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து ஏரன் கைமானு சொல்கிறாங்க இது எதுக்குன்னா இந்த நீரில் மிதக்கும்லாம் சில தாவரங்கள் எக்ஸாம்பிள் அள்ளி சொல்லலாம் அந்த தாவரங்கள் வந்து நீரில் மதக்கிறதுக்கு ஏதுவாக ஒரு காற்று போன்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அந்த திசுக்களில் உள்ள செல்களுக்கு இடையில உள்ள கேப்பில் ஸோ அதிகமான கேப் இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக தண்ணியில் மிதக்க முடியுது ஸோ அதை வந்து ஏரன் கைம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மூணாவது கொஸ்டின் கோலன் கைமா திசுவின் பணி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒளிச்சேர்க்கை செகண்ட் ஆப்ஷன் பாதுகாப்பு தேர்ட் ஆப்ஷன் உறுதித்தன்மை ஃபோர்த் ஆப்ஷன் உணவு சேமித்தல் ஸோ கோலன் கைமா திசுவின் பணி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த கோலன் கைமா திசு வந்து இருக்குது ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாதுகாப்பு தான் சரியான விடை அப்புறம் நாலாவது கொஸ்டின் வேரின் வெளிப்புற அடுக்கின் பெயர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் புரணி செகண்ட் ஆப்ஷன் பெரிசைக்கிள் தேர்ட் ஆப்ஷன் ஸ்டீல் ஃபோர்த் ஆப்ஷன் எப்பி பிளம்மா ஸோ வேரின் வெளிப்புற அடுக்குடைய நேம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பி பிளம்மா ஸோ அதான் வேரின் வெளிப்புற அடுக்கு இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரைசோ டெர்மிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ ரெண்டும் ஒன்று தான் அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் தாவரங்களில் பக்க வேர்கள் இதிலிருந்து தோண்டுகின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பித் செகண்ட் ஆப்ஷன் பெரிசைக்கிள் தேர்ட் ஆப்ஷன் புரணி ஃபோர்த் ஆப்ஷன் வாஸ்கிளார் கட்டை ஸோ தாவரங்களில் பக்கப்பட்டு வேர்கள் வந்து எதிலிருந்து உருவாகிறதுனா பெரிசைக்கிள் அதிலிருந்து தான் பக்கவாட்டு வேர்கள் வந்து உருவாகிறது அப்புறம் ஆறாவது கொஸ்டின் கியூட்டிக்கில் படலம் காணப்படுவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு வித்திலை தாவர வேர் செகண்ட் ஆப்ஷன் இரு வித்திலே தாவரவேர் தேர்ட் ஆப்ஷன் ஒரு வித்திலை தாவர தண்டு ஃபோர்த் ஆப்ஷன் இவற்றில் ஏதும் இல்லை ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரு வித்திலை தாவர தண்டு அதான் சரியான விடை ஸோ கியூட்டிக்கில் படலம் வந்து எதிலெலாம் காணப்படும்னா ஒரு வித்திரை மற்றும் இரு வித்திலை தாவர தண்டு அப்புறம் ஒரு வித்திலை மற்றும் இரு வித்திலை தாவர இலை ஸோ இந்த ரெண்டுலேயுமே காணப்படும் என்னால்னா ஒரு வித்திரை மற்றும் இரு வித்திரை தாவரத்துடைய தண்டு இலை ஸோ இதில் எல்லாமே காணப்படும் இது வந்து கியூட்டிக்கல் படலம் வந்து எங்கே காணப்படும்னா இந்த தாவரத்துடைய தண்டு அப்புறம் இலை தண்டு மற்றும் இலை இதோடைய வெளிப்புற வெளிப்புறத்தில் வந்து ஒரு மெல்லிய அழகான படலம் மாதிரி தான் இந்த கியூட்டி கியூட்டிக்கல் படலம் வந்து காணப்படும் அப்புறம் ஏழாவது கொஸ்டின் மீசோபில் இவற்றில் காணப்படுகிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒரு விதிலே தவிர வேர் செகண்ட் ஆப்ஷன் இருபத்திலே வேர் தேர்ட் ஆப்ஷன் ஒரு விதிலை தவற தண்டு ஃபோர்த் ஆப்ஷன் இரு வித்திலை தவற இலை ஸோ மீசோபில் வந்து எங்கே காணப்படும்னா இரு தாவர இலை அங்கே தான் மீசஃபில் வந்து காணப்படும் ஸோ மீசபில்லாம் என்னதுன்னா தாவரத்துடைய இலையுடைய மேல் புறத்தோல் மற்றும் கீழ்ப்புறத்தோல் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் மீசோஃபில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எட்டாவது கொஸ்டின் காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் டேஷ் பகுதியில் காணப்படுகிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் பூரணி செகண்ட் ஆப்ஷன் பிட் தேர்ட் ஆப்ஷன் அகத்தோல் ஃபோர்த் ஆப்ஷன் பெரிசைக்கிள் சைக்கிள் ஸோ காஸ்பெரியன் பட்டைகள் வந்து வேரின் எந்த பகுதியில் வந்து காணப்படும்னா அகத்தோல் அங்கே தான் காணப்படும் ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ இந்த வெளிப்புற அடுக்கு என்னது எப்பி பிளம்மா அல்லது ரைஸ் வோட்டர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து புரணி இருக்கும் அப்புறம் வந்து புரணியின் கடைசி அடுக்கு வந்து அகத்தோல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உள்ள உள்ள அமைப்பான பெரிசைக்கிள் சைக்கிள் கட்டை பித்து இந்த மூணையும் சேர்த்து ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வேறுடைய வெளிப்புற அடுக்கு வந்து எப்பிப்பிலமாக அல்லது ரைஸ் அதுக்கு உள்ளே உள்ள கொஞ்சம் பெரிய அமைப்பு வந்து புரணின்னு சொல்லுவாங்க புரணியோடைய லாஸ்ட் அடுக்கு வந்து என்னென்னு கேட்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் அப்போ புரணியின் கடைசி இருக்குது வந்து அகத்தோல் அந்த அகத்தோலுக்கு அப்புறம் வந்து பெரிசைக்கிள் சைக்கிள் கற்றை பித்து இந்த மூணையும் இருக்கும் மூணையும் சேர்த்து வந்து ஸ்டீல்னு சொல்லுவாங்க அப்போ வேறுடைய மையத்தில் என்ன இருக்கும் பித்து தான் காணப்படும் ஸோ வேறின் மையப்பகுதி வந்து பித்து அப்புறம் அந்த பட்டைகள் வந்து வேரின் அகத்தோல் தான் காணப்படும் அகத்தோல்னால் என்னது புரணியின் கடைசி அடுக்கு அதுதான் அகத்தோல் ஒன்பதாவது கொஸ்டின் புரணியின் கடைசி அடுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டீல் செகண்ட் ஆப்ஷன் அகத்தோல் தேர்ட் ஆப்ஷன் பித் ஃபோர்த் ஆப்ஷன் பேரி சைக்கிள் ஸோ பூரணியின் கடைசி அடுக்கு என்னது அகத்தோல் தான் புரணியின் கடைசி அடுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அதுக்கப்புறம் கடைசி கொஸ்டின் மண்டை ஓட்டு வடிவ வாஸ்கலார் கட்டைகள் இதில் காணப்படுகிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு வித்திலே தாவரவேர் செகண்ட் ஆப்ஷன் இரு வித்திலை தாவர தண்டு தேர்ட் ஆப்ஷன் ஒரு வித்திலே தாவர தண்டு ஃபோர்த் ஆப்ஷன் இரு வித்திலை தாவர இலை ஸோ மண்டை ஓட்டு வடிவ வாஸ்கலார் கட்டைகள் இதில் காணப்படுகிறது அப்போ மண்டை ஓட்டு வடிவிலான வாஸ்கிளார் கட்டைகள் வந்து எங்கே காணப்படும்னா ஒரு வித்திலை தாவர தண்டு அதில் தான் காணப்படும் ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சார் பண்ணுங்க பாய்